பிரியமானவர் நம்முடைய பார்வைக்கு நாம் மேற்கத்தியவர்களாக இருக்க கூட நம்ம மக்களுடைய கலாச்சாரம் நம்ம மக்களுடைய பண்பாடு நம்முடைய மக்களுடைய நாகரிகம் என்ன என்று நமக்கு தெரியும் நமக்கு இருக்கிற மேற்கத்திய மோகம் மாறும் ஆனால் தான் மற்றவருடைய பார்வைக்கும் நாம் ஏதோ வெளிநாட்டிலிருந்து வந்த மதத்தை சேர்ந்தவர்கள் என்று நினைக்கிறார் ஆங்கிலேயர்கள் வெள்ளையர்கள் நம்மை ஆண்டவர்கள் நம்முடைய மக்களுக்கு அவர்கள் மேலே ஒரு வெறுப்பு இருக்கு இது வெள்ளைக்காரனுடைய மதம் என்று நினைத்து வெறுக்கிறார்கள் இது வெள்ளைக்காரனுடைய மதம் அல்ல என் தேசத்தில் இருந்த மதம் 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக என் மக்கள் யாவையே வணங்கி இருக்கிறார்கள் தியாகராஜன் சுத்த கண்ணன் சர்க்குரு உலோகநாதன் வைத்தீஸ்வரன் இதெல்லாம் இயேசுதான் குறிக்க என்று அவர்களுக்கு நம்ம வெளிப்படுத்தி கொடுக்கணும் இது காரண பெயர்கள் தியாகம் அணினார் அவர் தியாகராஜன் என்று சொன்னோம் தீமையை பாராத சுத்த கண்ணன் என்று சொல்லுகிறோம் கிறிஸ்தவர்கள் ஜாஸ்மின் அப்படின்னா கிறிஸ்தவ பிள்ளை மல்லிகா அப்படின்னா இந்து பிள்ளை ரோஜா அப்படின்னா இந்து பிள்ளை சரோஜா அப்படின்னா சினிமாக்காரி ரோசி ரோஸ்லின் ரோஸ்மேரி அப்படின்னா கிறிஸ்தவ என்ன அநியாயம் பார்த்தீங்களா இது தமிழ் இது ஆங்கிலம் இதுக்கு இதுக்கு இந்து இது கிறிஸ்தவம் அல்ல நாமே கிறிஸ்தவ மோகத்துக்கு கிறிஸ்தவ பழக்க வழக்கங்களுக்கு மேற்கத்திய மோகத்திலே மேற்கத்திய பழக்க வழக்கங்களுக்கு சடங்காச்சாரங்களுக்கெல்லாம் அடிமைகளாகி நம்மை நாமே அந்நியராக்கி கொண்டோம் அந்த நாட்களிலே மந்திரவாதிகள் சூனியக்காரர்கள் மனித கொழுப்பிலே வத்தி வைத்து பூஜைக்காக அதை ஏற்றினார் மனித கொழுப்பிலே வத்தி வைத்து பூஜை செய்தார்கள் இப்படி மனித கொழுப்பில நீ வத்தி வைத்து ஏற்ற தீபம் ஏற்றக்கூடாது இடித்து பிழிந்த எண்ணெயிலே நீ தீபம் ஏற்ற வேண்டும் என்று இறை வழிபாட்டுக்கு இடித்து பிழிந்த ஒலிவ எண்ணெயிலே தீபம் ஏற்ற சொன்னார் நமக்கு இடித்து பிழிந்த எண்ணெயிலே தீபம் ஏற்றினால் அது இந்துவாக தெரிகிறது வேக்ஸ் கேண்டில் ஏற்றினால் அது கிறிஸ்தவமாக தெரிகிறது அப்படியே மாறிட்டோம் அந்த நாட்களிலே ஸ்காண்டினேவியன் கண்ட்ரியில் சூனியக்காரர்கள் ட்ரூயிட்ஸ் என்று அழைக்கப்பட்டாங்க அவங்க ஒரு ஆளுக்கு சூனியம் செய்யணும்னு சொன்னால் அவங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இந்த கூம்பு வடிவத்தில் தொப்பி வச்சுருப்பாங்க ட்ரூயிட்ஸ் ஏன்னா அவங்க பனி பிராந்தியத்தில் இருக்கிறவங்க அந்த பனி தாக்கக்கூடாதுன்னு இந்த கூம்பு வடிவத்தில் தொப்பி வச்சுருப்பாங்க யாருக்கு விரோதமாக மந்திரம் செய்ய வேண்டுமோ அவனுக்காக ஒரு கேக் செய்து அவங்களுடைய ஆகார் அதில் அவன் பேரை எழுதி என்னைக்கு அவன் நாசமாக போகணுமோ அந்த வயசை குறிக்கிறதற்கு அந்த மெழுகுவர்த்தியை ஏற்றி அந்த சூனியக்காரங்கள்லாம் சுற்றி நின்று மந்திரம் சொல்லி நாசமாக போகிறதுக்கு பூனு ஊதி அவனை வெட்டி விழுங்கிறதுக்கு அடையாளமாக நறு நறுன்னு அந்த பேர் எழுதி இருக்கிற கேக்கை கத்தியால் வெட்டி அவனை விழுங்கினாங்க அர்த்தம் தெரியாமல் பொருள் தெரியாமல் நல்ல நாளுமா நம்ம பண்பாடு நல்ல நாளில் விளக்கு ஏற்றணுங்க எவனாவது நல்ல நாளில் விளக்க அணைப்பானாங்க என் வேதம் சொல்லுது கர்த்தர் என் விளக்கை ஏற்றினார் என் வேதம் சொல்லுது துன்மார்க்கரின் தீபம் அணைந்துவோம் நீங்கள் விளக்கை ஏற்றணுமா பிள்ளை பேரை சொல்லி விளக்கை அணைக்கணும் கொஞ்சம் யோசித்து பாருங்க ஒரு கல்யாண கார்டு வருது கொடுத்துட்டு போகிறாங்க மணப்பெண் மணமகன் மணமகள் பேர் போட்டிருக்க அந்த பேப்பரை கிழிச்சா எப்படி இருக்கும் பிள்ளை பேரை கத்தியை வச்சு நறு நறுன்னு வெட்டுறமே உணர்வு இருக்கா வெட்டும்போது என்ன எல்லாருக்கும் அந்த ட்ரூயிட்ஸ் தொப்பியை வேற கொடுத்துட்றோம் எல்லாருக்கும் அந்த ட்ரூயிட்ஸ் தொப்பியை கொடுத்து சுற்றி நிற்க வச்சிடுறோம் ஏதோ ஒரு பிரமை நான் சில இடங்களில் பார்த்துருக்குறேன் ஊழியக்காரனாக இருக்குனால தெரியும் பிறந்த நாளைக்கு பாஸ்டர் கண்டிப்பாக வரணும் பிரசங்கம் பண்ணணும் அந்த அப்பாவும் அம்மாவும் வர்றவங்களெல்லாம் வரவே இருக்கிறதுல நிற்பாங்களோடையே பிரசங்கத்தை கேட்க மாட்டாங்க பிரசங்கம் யாருக்கு நான் பண்ணணும்னா என் கூட என் மனைவி வந்திருப்பாங்க சில விசுவாசிங்க வந்திருப்பாங்க பாவம் அவங்க உட்காந்து கேட்கணும் பிள்ளையோடைய அப்பா அம்மா அங்கே பிஸியாக வரவேற்றுக்கிட்டு இருப்பாங்க மாமாரெலாம் போய் அங்கே உட்காந்துட்டு பிரியாணி கிண்டிக்கிட்டு இருப்பான் இந்த பிரசங்க நேரத்துலலாம் ஒருத்தர் உள்ள வர மாட்டாங்க பிரசங்கம் முடிஞ்ச உடனே இந்த கேக் வெட்டணும்னு சொன்னால் ஏ வா 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 எல்லாம் எல்லாம் முதல்ல ஃபேன் ஆனேன் லைட் ஆனேன் ஏன்னா கேண்டில் கொளுத்தணுமா பிறகு எல்லாரும் சுற்றி நின்றுட்டு அந்த பிள்ளைய ஊது ஊதுன்னா அது ஊதாது கடைசியில் பெத்த அம்மாவே பிள்ளை பேரில் உள்ள கேண்டில் ஊதிடுவான் பெத்த அம்மாவே பிள்ளை பேரில் இருந்து எரிந்துக்கிட்டு இருக்கிற விளக்கை அணைக்கிறா சந்தோஷமாக கைதட்டி பிள்ளைய பேரை கத்தியால் வெட்டி விழுங்குறோமே இந்த மேநாட்டு கலாச்சாரம் தேவையா கேக் சாப்பிடுங்க வேண்டான்னு சொல்லலை விளக்கை அணைக்கிறதுக்கு பதில் விளக்கை ஏற்றலாமே பிரியமானவர்கள் சத்தியத்தை அறிவு எப்படி ஆகிலும் நம்முடைய ஜனம் கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்குள்ளாக வரும் என் தேசத்து மக்கள் சத்தியத்தை தேடுறவங்க என் தேசத்து மக்களுக்கு மேற்கத்திய கிறிஸ்தவம் தேவையில்லை நம்ம இயேசுன்னு சொல்கிறோமா என்ன சொன்னாலும் பரவாயில்ல எங்கோ ஒரு இடத்துல கேதர்நாத்தில் போய் எப்படியாயிலும் அந்த பனிமலையில் என் பாவம் தீராதா என்று அலைகிற என்னுடைய மக்கள் சத்தியத்தை நம்ம காட்டி கொடுப்போமானா திருச்சபைகள் சத்தியத்துக்கு சாட்சியாக மாறும் என்று சொன்னான்
ஒவ்வொரு கிறிஸ்தவனும் சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்கிறவனாக மாறுவோம் என்று சொன்னான். 80% இருந்த கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு 3% என்று மாறி இருக்கிறோமே. இந்த 3% நாளைக்கு பிரியமானவர்களே 80% 100% மாறும் என்று கர்த்தருக்குள்ளாக தாழ்மையாய் நம்புகிறேன். எப்படியாக என் ஜனம் சத்தியத்துக்குள்ள வரணும்? நீ சொந்தக்காரங்க மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய மக்கள் சத்தியத்தை அறியணும். பவுல் சொல்ற வார்த்தை சொல்ல நான் தள தளக்குது, அதற்கு பதிலாக கிறிஸ்துவை விட்டு நான் சபிக்கப்பட்டவனானா நலமா இருக்குமே நினைக்கிறேங்க. வேண்டாம் பிரியமானவர்களே, நீ யாரும் சபிக்கப்பட்டவர்களா இல்லை, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்க. உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு சுயநல வேலியை போடாம ஜனம் சத்தியத்தை அறியும்படியாய் ஓடி வரட்டும். உதிக்கிறவங்கள் ஒளியின் இடத்துக்கு ஜாதிகள் ஓடி வருவார்கள், உதிக்கிறவங்கள் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்கள் ஓடி வருவார்கள். இயேசுவின் நாமத்திலே என்னை தாழ்த்து சொல்லுகிறேன், நீங்கள் இந்த உலகத்துக்கு உப்பாக இருக்க போகிறீங்க, நீங்கள் இந்த பூமிக்கு ஒளியாக இருக்க போகிறீங்க. யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்ட், யூ ஆர் த சால்ட் ஆஃப் த வேர்ல்ட், திஸ் வேர்ல்ட் நீட்ஸ் யூ. இந்த உலகத்துக்கு நீங்களும் நானும் தேவை. சத்தியத்தின் சத்தம் துணிக்கட்டும்.